ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது. ஸோ எல்லாருக்குமே மொபைல் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது எப்படின்னு தெரியும், பட் லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, நம்ம பார்த்துட்டு இருக்க மானிட்டரோட ஸ்க்ரீனை எப்படி வந்து நம்ம பிக்சர் எடுக்கிறது. ஸோ அது வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டரில் விண்டோஸில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னிப்பிங் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ இந்த ஸ்னிப்பிங் டூல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சர்ச் பாக்ஸில் ஸ்னிப்பிங் டூல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்னிப்பிங் டூல் இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்னிப்பிங் டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராப் டூல். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்க்ரீனை நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா நியூ கிளிக் பண்ணுங்க. ஸோ நியூவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ எந்த இடத்துல இருந்து நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமோ ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ மவுஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் மவுஸ் யூஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் ஸ்க்ரீனை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பிக்சராகவோ இல்லை ஜேபிஜியாவோ இல்லை பிஎன்ஜி ஃபார்மெட்லேயும் நீங்கள் என்ன பண்ணலான்னா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்க்டாப் பாருங்கள், நான் ஃபுல் டெஸ்க்டாப் அந்த ஸ்க்ரீன் வந்து எனக்கு ஃபுல்லாகவே எனக்கு வந்து பிக்சர் வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஃபைலில் போயிட்டு சேவ் எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பிஎன்ஜி ஃபைலாகவோ இல்லை ஜேபிஜி ஃபைலாகவோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜேபிஜி ஃபைலாகவும் சேஞ்ச் பண்ணலாம், பிஎன்ஜி ஃபைலாகவும் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜேபிஜி ஃபைலாக சேவ் பண்ணுறேன். ஸோ லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஜேபிஜி ஃபைலாக உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட், நீங்கள் வந்து ஸ்னிப்பிங் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வேறு ஏதாவது டாக்குமெண்ட், இப்போ வேர்ட் டாக்குமெண்ட்லேயோ இல்லை பெயிண்ட்லேயோ நீங்கள் வந்து இப்போ எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, வேறு மெத்தடில் எப்படி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்மளுடைய கம்ப்யூட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீபோர்டில் கீ பட்டன் ஒன்று இருக்கும். நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் பிரிண்ட் ஸ்க்ரீன் சொல்லிட்டு இருக்கும். அந்த பிரிண்ட் ஸ்க்ரீனை இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த பேஜ் நீங்கள் வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த பிரிண்ட் ஸ்க்ரீன்ன்ற கீயை போகிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ பிரிண்டோ இல்லை வேர்ட் டாக்குமெண்ட்டோ எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் வி, ஸோ பேஸ்ட் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. கண்ட்ரோல் ப்ளஸ் வி கொடுத்தனா எனக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஸ்னிப்பிங் டூலில் சேவ் பண்ண மாதிரி இதுலேயும் நீங்கள் வந்து சேவ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபார்மேட்டில் ஜிப் ஃபைலாக சேவ் பண்ணலாம், பிஎம்பி ஃபைலாக சேவ் பண்ணலாம், ஜேபிஐகா சேவ் பண்ணலாம், பிஎன்ஜி ஃபார்மேட்டாக சேவ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டாக சேவ் பண்ணுறேன், ஒரு பிக்சர் ஃபார்மேட்டில் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன், பிக்சர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ லேட்டராக நான் வந்து இந்த பிக்சரை எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ என்னோடய ஃபைல் வந்து இப்போ சேவ் ஆகிடுச்சு. ஸோ நான் சேவ் ஆன ஃபைலை நான் இங்கே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ என்னோடய ஃபைல் வந்து இங்கே சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபோட்டோஸில் அந்த நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நமக்கு இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ நம்ம எடுத்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் இங்கே வந்துருச்சு நமக்கு. ஸோ நீங்கள் இதில் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்பிளே பண்ணிக்கலாம், வேறு எங்கே வேணாலும் நம்மளால் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு வழி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கான மெத்தட்ஸ். ஸோ நீங்கள் ஈஸியாக உங்களுடைய எந்த ஸ்க்ரீனை வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.